நான் உங்கள் சரவணன் சரவணன் சிறுத்தை சிவா வணங்கும் சிவா சிவா ஹலோ இப்படி பேசுறீங்களா வணக்கம் தானே சொல்லு சொல்லு பேர் சொல்லு செமுனி பீச்சு போயிருந்தோம் ஆமாங்க இப்ப நாங்க நம்ம சரவண டிரைவ் பண்ணிட்டு இருக்காப்ல ஓகேவா அவரை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் இவர் பேர் தான் சுராஜ் சிவா பத்தி நான் மொதல் சமையல் சொல்றேன் டேய் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணுறான் அவன் கட்டா போவான் ஆட்டை வாங்கி சிக்கன் கொடுக்குறான்ப்பா நம்மளுக்கு इधर चला मैं उधर चला जाने कहां मैं किधर चला और फिसल गया பாத்தீங்கனா குப்ப வண்டி எங்களை ரொம்ப காண்டி எடுத்து சிவா வந்து டிராபிக் ஜாம் இருக்கிறாப்ல சரவணன் வந்து முன்னாடி இருக்கிறாப்ல நாங்க தானம்பேட்ல இருக்கோம் சிக்னல்ல மாட்டிக்கணும் நடு ரோட்ல யாரு குப்பாள்றது இல்லப்பா அந்த ஜாம்ல வா டிராபிக் ஜாம் டிராபிக் ஜாமா போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே அதை விடையாடா இது சிவா வண்டியில் பெட்ரோல் இல்லாத காரணத்தால் நாங்கள் பெட்ரோல் போட வந்திருக்கிறோம் நாம தனி பெட்ரோல் போட்டியா யாரும் வண்டி எடுக்கிறாங்க ₹100 கரெக்டா ஒரு லிட்டர் கூட வரல போல இது 98 தான் வந்துது சிந்தாமா ஒத்து பாய் எங்க பறிக்க பறிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ அட பாவிரா ஐயோ அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான் ஹெல்மெட் எவனா ஆட்டையே போட்டுருவான் சிறுவாசிவா ஹெல்மெட்டை பாருங்க அதுதான் வண்டியிலே அமோகமா இருக்கும் ஓகே சரவணா ஏனா பேசுங்க இப்ப நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்க போறோம் அது வந்து போற இடத்துல வந்து ஃபுல்லா தீ காட்டுறோம் இந்த மறக்காம பாருங்க ஃபுல்லா தீ காட்ட போறியா சக்கரம் மட்டும் தான் காட்டுவோம் என்னங்க ஃபுல்லா காட்ட போறீங்க மாஸ்க் வரும் மாஸ்க கைட்ரா புதிய நம்ம அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செல்ஃபி கேமரா வாங்க வந்து பாக்கலாம் கேமரா வாடகை நீங்க தானே மறந்துட்டீங்க மறுபடியும் செல்ஃபி எடுக்க சொல்றேன் மறுபடியும் ஒரு செல்ஃபி போடணும்
அய்யோ அவர்கிட்டயே கொடுங்கடே A few moments later. இங்கிலீஷ் காரன் போறேன். ரொம்ப நன்றி ஐயா. இதுதான் இந்த பாக்ஸ். மறக்காம வேணும்னா வாங்கலாம். ஆமா சில பேர் வந்து தேவைப்படும். அதாவது எங்களை மாதிரி புதுசா வீடியோ எடுக்கிறவங்க எடுப்பா ஒரு கடை இருக்கு அங்க வந்தா 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிருக்கோம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது மிஸ்டர் சரவணன் பேசுங்க ரிவ்யூ போடுங்க அப்படியே இது ஒரு கடையா இறக்கிடுவேன் வேலைக்கு சேர்த்து அவன போய் ஓனர்ன்றீங்க ஏன்டா நீயா ஓனரு யோ மரியாதையா பேசியா அவரே பாவன வேலைக்கு வச்சிருக்காரு விரட்டி விட்டுற போற வெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் வேலைக்கு வைக்கிறது ஏன்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப வெளியே போடா முதல்ல சந்தோஷமா நீ ஓனர் இல்லையா ஓடாதே அவன் அப்படித்தானே சொன்னா பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு இதுவே திறக்க மாட்டீ ஒரே ஒரு காட்சி குடியா
இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா. நீ ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுகிட்டு இருக்க, ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில வெடிச்சிருச்சு, அத நான் தான் சுட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி அட முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? கேக்கவே பேசுங்க சார். போனங்க போயிட்டு வண்டி பாத்தீங்கன்னா சாவியோட விட்டு வந்துடுற மவுண்ட் ரோட்ல. அதுதான் சான்ஸ் எடுத்துதான் இருக்கும். போடுவோம். அதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுத்தா மட்டுமே எங்களுக்கு சப்போர்ட், உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். இத பத்தி நம்ம சிவா சிறுத்தை சிவா பேசுவார். பேசுங்க சிவா, பேசுங்க. ஒரு சந்தேகத்துல கிடைக்கும் வாய்ப்பு. அதுல அதுதான் நம்ம பேசுறது. கிடைச்சிங்கன்னே இருக்கணும். பைக் ரோட்ல விட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்ம கரெக்டா வாட்ச் பண்ணுவோம். கொஞ்சம் தெரியாது தேவையான விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் வித் சரவணன் சிறுத்தை சிவா வழங்கும். சுராசிவா மறக்காம சுராசிவாவுக்கு ஓகே வாய்ஸ் எல்லாருக்கும் எங்களோட பாய் சொல்லிக்கிறோம். பாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்றதா இன்ஸ்டாகிராம்ல இட்ஸ் மீ எஸ்கே சரவணா. ஓகேவா? யா ஓகே. உங்க நேம் என்ன சொல்லுங்க? என் நேம் வந்து ஸ்கில் கேண்டி பாய் அப்படினு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸ்கில் கேண்டி ஸ்பெல்லிங் சொல்றா முதல்ல. ஸ்கில் கேண்டி என்னடா அர்த்தம் முதல்ல? ஸ்கில் கேண்டி, ஸ்கில் கேண்டி பாய்னா நீங்க என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும், அதாவது நம்மளுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் சொல்றதுக்கு தான் அந்த பேரு. என்ன சொல்றான் பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் தூக்கி போடுறேன். அதனால நம்ம யூடியூப் சேனல் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணினே இருங்க. நம்ம யூடியூப் சேனல் பேரு மூணு பேர் ஒன்னும் சொல்லலாம். அது நீங்க மறக்காம டீ ஒண்ணு குடிக்க போறோம். அந்த வீடியோ நீங்க நான் போடுறேன், நீங்க அதையும் பாருங்க. ஓகேங்களா? இவர் செல்ஃபி ஸ்டிக், இவர் ஸ்பான்சர் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இவர் பாத்தீங்கன்னா ஜூஸ்க்கு இவரு. இப்ப நான் டீக்கு நான் வீடியோல வந்து ஃபினிஷிங் டீயோட முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டீயோட சேனல்ல டீ ரப்ப முடிக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அங்க பாப்போம். ஓகே, நன்றி, பாய். எப்பா
என்னடா வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு.